பிள்ளையம்மா, 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 என்னங்கய்ய? நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகெடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்ல? என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ஒரு முன்னால வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான்? அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பன் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பாத்து பழகிட்டான் பாருங்க. கப்புனு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல என்ன, அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லில டிஸ்கோ சாண்ட், ஜகா வாங்குற ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா, சைதை தமிழரசி. இந்த தல்லார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டா எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழர்ச்சிய பாத்துருக்கீங்களா? மணி 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 மணி, நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் ஜப்பல் தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆக வேண்டியிருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க கிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்ப இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன், செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை. வேலை நீங்க? ஐயோ, வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க, ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சும்மா இருப்பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பென்சர் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூச்சில அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப எங்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்து வாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போட்டா துரை, கடை அடிச்சிருவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. யெஸ் யெஸ் துரை, யெஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா,
மூக்கு ரெண்டும் வால் உதடு இருக்கே உதடு அது க்ளோஸர் டூத் பேஸ்ட் பல்லு கோல்கேட் ஜெல்லு கண்ணு சரவணா சொர்க்கின்னா காது அவதா சொல்லறி மொத்தத்தில் அவள் ஒரு டயானாரா கலர் டிவி எத்தரை இந்துங்கோ எயிட்டீனா டுவெண்டியா தெரியாது நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன் துரை போட்டு பாப்பியா காசு கொடுத்து வாங்கினா போட்டு பாக்கேன் இருப்பேன் பாக்கும்போது சொல்லு உன் தயவிலேயே நானும் வந்து பாத்துக்கிறேன் சரி எனக்கு தூக்கம் வருது நான் வீட்டுக்கு போறேன் இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதயா கப்புன்னு இங்கே படு என்னது படுக்க போறீங்களா வாங்க வீடு போங்கயா படுக்கிற இடத்த பாரு நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம் எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா கட்டுவோம் கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன் வந்து படு படுக்கணும்ப்பா இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு யோ பக்கத்துல நிக்கிற யூ புஷிங் I am sleeping. அட இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவாங்க ஆமா உடம்பு போல எல்லாம் போச்சுடா சாமி அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுண்டரிச்சு தூங்க கூடாதுப்பா எந்திரிப்பா எமசகுட்டி எந்திரிடி நேத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும் இது என்னடா சைக்கிள் செயின் என்ன பெரியமா இப்படி கேட்ட நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது கபால்னு சைக்கிள் செயின் குறிப்பு மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன் யார் மூஞ்சில அவன் மூஞ்சில் நான் எறிவேன் என் மூஞ்சில் அவன் எறிவான் அதானே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தானாக்கு இப்பதான் கூத்தடிக்கிறானா வாய் மூடு அடேங்கப்பா இது சங்கீத கொட்டா வீடா சாமி அப்பா அது கிடைக்கட்டும் நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா ஆமாமா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எகிரி அடிச்சு ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா இதத்தான் குடிக்கணும் பல்லு பல பலன்னு இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் இந்த பாரு பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம்ப்பா இன்ன இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க பெரியோர்களே தாய்மார்களே பெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள் அலைகரகரத் தண்டுவாரில் நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு சாயந்தரம் தான் மீட்டிங்க ஆமா புறப்படு வீரத்திற்கு வேலை வந்து விட்டுரு அத வந்துட்டு போட்டு இதை திற அடிப்போம் சும்மாரியா நீ நாலு ரவுண்டுக்கு மேல போன ரோடு போன லோடு பாடிட்டு திரிவே ஓமால சத்தியமா இன்னைக்கு பூரா குடிக்கிறதா இல்ல கையேடு நான் ரத்தம் வந்து எடுக்கவா உன் தலைமை நடிச்சுக்கியா இன்னைக்கு பாரு ஃபைட்டு நீ ஃபைட்டு நீ ஃபைட்டு இங்க பாரு நான் டைட்டு
உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி.
குரல முத்து முத்தா சொல்லி புத்து பின்னாடி பேரு குரல பேசுற கஸ்மால கைதையின் பிஸ்தாயின் பீலாயின் அவாத ஆளுங்களை ஏசுற என் பேச்சு ரொம்ப ரொம்ப சீப்பு வாயால விட்டாதெல்லாம் தூப்பு அம்மாடி ரொம்ப ரொம்ப நாளு தாங்காது நீயும் உனக்கு சப்போட்டா வரவே மாட்டேண்டி மாமூல் தந்தாலும் மயங்க மாட்டேண்டி மசம்மா சிக்கி கிட்ட சின்ன கண்ணம்மா 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 கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா அரநிற மெய்யாலுமா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா